குழந்தை வந்து உடைக்காம விளையாடுற ஒரு பொம்மைனா அது அப்பாவா தான் இருக்க முடியும். அப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு அரிய வகையான ஒரு அதிசய புத்தகம். அது நம்ம கிட்ட இருக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நாம நினைக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டைம்ல புத்தகம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. அதாவது யார் வேலையாலும் நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை, பாத்துக்கலாண்டா விடுதா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில நமக்கு கிடைக்கிற தைரியமும் ஊக்கமும் வேற எதுலையுமே கிடைக்காது. எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான நம்பிக்கை வந்து அப்பானால மட்டும்தான் தர முடியும். ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, குழந்தைங்களை வந்து படிக்க வச்சது போதும், இவ்வளவு தூரம் எதுக்கு படிக்க வைக்கிற, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, இவ்வளவு வறுமை இருக்குல்ல, நமக்கு நம்மளோட தகுதிக்கு ஏத்த மாதிரி படிக்க வச்சா போதும் நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க. ஆனா அப்பா வந்து ஒரு போதும் வந்து தமக்கு இருக்கிற என்ன கடன் தொலைகள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு போதும் தன்னோட குழந்தையோட படிப்புக்கு வந்து தடையா இருப்பதில்லை. நம்மளை விட ஒரு 10 படி மேல தன்னோட குழந்தை இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு ஆணுக்கு தான் வந்து எப்பயுமே வந்து தெளிவான சிந்தனை இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அப்பாங்கள்லாம் வெளியே போயிட்டு வருவாங்க, நம்ம ஆண்களுக்கு வந்து வெளி உலகத்துல மட்டும்தான் வேலை, வீட்டுல எந்த வேலையும் இல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற கருத்து. ஆனா அந்த வெளியில இருக்கிற டென்ஷன், அத்தனை டென்ஷன் மத்தியிலையும் ஆண்கள் வந்து தன்னோட குடும்பத்தை பத்தி நினைச்சு, தன் குடும்பத்து வீட்டுல இருக்கிற தன்னோட குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் சாப்பிடறதுக்கு நிறைய தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே அது எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா அந்த ஆண் சாப்பிட்டுருக்கானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவன் சாப்பிட்டுருக்கமா. அது மட்டும் இல்ல, தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வர பண்டிகை காலங்கள்ல கூட எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா புத்துக்கும் புது துணி வாங்கி கொடுத்துட்டு ஒரு பழைய துணி போட்டுட்டு இருக்கிற ஆண்கள் வந்து இந்த சமூகத்துல இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களோட வாழ்க்கையும் தனக்காக இல்லை, மத்தவங்களுக்காக மட்டும்தான் இருக்கு. எத்தனையோ ஆண்கள் தன்னோட குடும்பத்தை விட்டு போட்டு வெளியூர்ல போய் எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும், அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சம்பளம் வாங்கி தன் குடும்பத்துக்காக அனுப்புறாங்க. நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்க பாடுற அவன் வெளிநாட்டுல செமையா இருக்கான் அப்படின்னு நினைப்போம். அவன் வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களோட வாழ்க்கையும் ஒரு மெழுகுபடுத்தி மாறு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒளி வீசுற மாதிரி தான் தெரியும், ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் அது எவ்வளவு உருகிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியும்.